எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் பணப்புழக்கமானது ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்திருப்போம். ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு பரிகாரம் கை கொடுத்துருக்கோம், ஒரு சிலருக்கு பலன் எதுவுமே கிடைக்காமல் இருந்திருக்கும். அப்படி அந்த பலன் கிடைக்காதவர்களுக்கு கூட பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் பார்க்கப்படக்கூடிய நாள் இன்றைய தினம். நம்ம மிளகை வைத்து பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம். பரிகாரம் செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சனி மகா அஷ்டமியினுடைய சிறப்பை பற்றின ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பதிவை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளை பற்றி விரிவாக சொல்லியிருந்தேன். அந்த பதிவினுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் மாலை நேரத்தில் வீடுகளை விலக்கேற்றும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மிளகை வைத்து மேற்கொள்ளணும், மிளகு வைத்து செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்களை அந்த மிளகோடு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். பைரவருக்கு உகந்தவை அப்படின்னு சரி பார்க்கும் பொழுது அதில் முதலிடத்தை பிடிக்கக்கூடியது மிளகு மற்றும் வெண்கடுகு. வெண்கடுகு அப்படிங்கிறது எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டும், நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய தீய சக்தியினுடைய தாக்கத்தையும் அதனுடைய ஆதிக்கத்தையும் விரட்டி நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இன்றைய நாள் மாலை பொழுதுன்னு நீங்கள் வெண்கடுகு சேர்த்து போட்டாலே போதும், கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீயவைகள் அனைத்தையுமே பைரவர் விரட்டி அடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த குறிப்பிட்ட பொருளை சேர்த்து தூபம் போட்டுருங்க. மிளகை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்துருங்க. நீங்கள் தூபம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, தீப தூபம் ஆராதனை அனைத்துமே முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கக்கூடிய மிளகை வைத்து தான் நம்ம பயன்படுத்தணும், அதனால முன்கூட்டியே வாங்கி வச்சிருங்க. ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் பரிகாரம் செய்யணும். நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது. மிளகு அது கூட பச்சை கற்பூரம் அடுத்தது தேவைப்படுது. இது கூட நம்ம 9 ₹1 நாணயங்கள் எடுத்துக்கணும். இந்த 3.5 பொருட்கள் போதும் நம்ம பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்திட முடியும். இந்த 9 நாணயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 ரூபாய் நாணயத்தை கூடுமான வரைக்கும் எடுத்து ஒருவேளை 9 ₹1 நாணயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது 5 ரூபாய் நாணயம் 1 ரூபாய் நாணயம் கலந்த மாதிரி 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நாணயங்களை எடுத்துக்கோங்க. இந்த நாணயங்கள் நம்ம எடுப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரத்துது அப்படின்னு சொல்லும் பொழுது நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தான் காரணமாக அமையும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களும் சேரும். அப்படி அந்த விதத்தில் நமக்கு நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் 9 நாணயங்கள் எடுத்திருக்கிறோம், 9 பேரையும் மனதில் வைத்து. சரி, இப்போ இந்த 3 பொருளையுமே எடுத்தாச்சு. அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி கிண்ணம் தேவை. நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடியது எடுக்க வேண்டாம். ஒருவேளை கண்ணாடி கிண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய கிண்ணம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எவர் சில்வரோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. முதல்ல ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கிட்டு வீட்டில் எல்லாருடைய தலையையுமே சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ வீட்டில் பெண்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அனைவரையுமே வர சொல்லி உட்கார சொல்லிட்டு, பூஜேரியில் உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய தலையை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். சுத்தின இந்த மிளகு ஒரு கிண்ணத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம எடுத்த 9 நாணயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த 9 நாணயங்களுமே ஒவ்வொருவருடைய தலையையும் சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம சுற்றுனதுக்கப்புறமா அதையும் இந்த மிளகு பச்சை கற்பூரத்தோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடலாம். சரி, இந்த பொருட்கள் அனைத்தையுமே மாலை நேர வழிபாட்டின் பொழுது சேர்த்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை நிற வஸ்திரத்தில் ஒரு முடிச்ச மாதிரி தயார் செய்யுங்க. தயார் செஞ்சதுக்கப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த முடிச்சை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் இல்லை பணத்தை எந்த இடத்துல வைத்து நீங்கள் புழங்குவீங்களோ. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அலமாரிகளையே வைத்திருப்போம், ஒரு சிலர் பீரோவில் வைத்திருப்போம். உங்களுடைய விருப்பம் தான், எந்த இடத்துல நீங்கள் வைத்திருந்தாலுமே அந்த பணப்பெட்டிக்கு பக்கத்தில் இந்த முடிச்சை வச்சுருங்க. பணப்பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டாம், வெளியிலேயே முடிச்சு வச்சுருங்க. அந்த பணப்புழக்கம் நம்ம வீடுகளில் கூடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணப்பெட்டிக்கு பக்கத்தில் நம்ம வைக்கக்கூடிய முடிச்சானது அந்த பணம் புழங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் தீய சக்திகளையும் உள்வாங்கிட்டு நமக்கு எல்லா விதத்துலேயுமே பணவரவை கொட்டித்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இது குறிப்பிட்ட வீடுகள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட தொழில் ஸ்தாபனங்களில் இந்த குறிப்பிட்ட முடிச்சை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தொழில் ஸ்தாபனங்களுக்காக செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, வீட்டு உறுப்பினர்கள் எல்லாருடைய தலையுமே சுத்தணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. தொழிலை நடத்தக்கூடியவருடைய தலையை மட்டுமே சுற்றி இந்த முடிச்சை தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் வீட்டு பூஜை அறையிலையும் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன்பாகவும் வைத்து
வழிபாடு செய்துட்டு அடுத்ததாக நீங்கள் கல்லாப்பெட்டியில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டாலே போதும், கண்டிப்பாக நமக்கு பண முடக்கங்கள் அனைத்துமே தீர்ந்து பணம் பெருகுவதற்குண்டான அருளை இந்த குறிப்பிட்ட முடிச்சானது பெற்றுத்தரும். அவ்வளவே தான் எளிமையான இந்த பரிகாரத்தை, அதுவும் சனிக்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய அஷ்டமியின் பொழுது செய்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக எல்லா விதமான பாதகங்களும் தீரும், அதே சமயத்தில் பணம் பெருகுவதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரும். எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய மூன்று பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒன்று தான். மூன்று பொருட்களையுமே நீங்கள் வைத்து இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இதனால் வரைக்குமே எந்த ஒரு பரிகாரமுமே பலன் தரலை அப்படின்னு சொல்லும் பொழுது, கண்டிப்பாக இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமான பலன்களை நமக்கு பெற்றுத்தருவதில் துளியும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள், இந்த சனிக்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறதால கோவில் போயிட்டு நிறைய பேர் பைரவரையும் வணங்குவோம், சனி பகவானையும் வணங்குவோம். அப்படி நம்ம வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பைரவருக்கு சிவப்பு நிற மலர்களையும் சனி பகவானுக்கு நீல நிற சங்கு போர்க்கள் இல்லைங்களா அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் பைரவருக்காக ஏற்றக்கூடிய தேங்காய் தீபமாக இருக்கட்டும், பூசணிக்காய் தீபமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சனி பகவானுக்கு ஏற்றக்கூடிய எள் தீபம், எள்ளோடு மிளகு சேர்த்த தீபம், எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த செயற்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம செய்தாலே போதும், இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்தாலே போதும், நிச்சயமான பலன்கள் நமக்காக காத்துட்ருக்கு. அதே மாதிரி மிளகு பரிகாரத்தை செய்து முடித்ததுக்கப்புறமா இந்த மிளகை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா. இந்த மிளகு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 48 நாள் வரைக்குமே நம்ம வைத்த இடத்துல அப்படியே வைத்திருக்கலாம். அந்த 48 நாளுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய பொருட்களில் நாணயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. மீதிடம் இருக்கக்கூடிய மிளகு மற்றும் பச்சை கற்பூரம் ஒரு சில நேரத்தில் கரைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஒருவேளை கரையாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த முடிச்சு எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வரும் பொழுது வீட்டு வாசலை வந்து ஒரு 3 தடவை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமும் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமும் மேலேருந்து கீழே 3 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் நீங்கள் ஓடுகின்ற நீர்லேயோ கால்படாத இடத்துலையோ போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது பைரவர் நமக்கு என்றென்றைக்குமே காவல் தெய்வமாக இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகளையும் எல்லா விதமான கெட்டவைகளையும் நீக்கி நமக்கு நல்லவைகளை மட்டுமே தேடி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. 48 நாள் நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாருங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வந்திருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் பண கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமியின் பொழுது செய்து பயன்பெறலாம். நம்ம பயன்படுத்தின 9 நாணயங்களை வைத்து கூட பரிகாரம் செய்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒருவேளை பரிகாரம் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட அந்த 9 நாணயங்களை செலவழிப்பதால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா இந்த அற்புதமான சனிக்கிழமையோடு இணைந்து நிறைவேற்றக்கூடிய செல்வத்தடைகள் முழுவதுமே விலகணும், செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிளகை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம், அந்த மிளகோடு எந்த பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அ
அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.